திருமணம் செய்து வைக்க சொல்லி தாயுடன் தினமும் சண்டை போட்ட 2K கிட்ஸை தாயை திட்டமிட்டுக் கொன்ற சம்பவம் தெலுங்கானாவில் அரங்கேறியுள்ளது. விகாராபாத் மண்டலம் புலமடி கிராமத்தை சேர்ந்த பிகாரி ராமச்சந்திரா லட்சுமி அம்மாவுக்கு மொத்தம் 4 மகன்கள். இதில் 3வது மகன் சிவபிரசாத்துக்கு 17 வயது. வீட்டுக்கடங்காத சிவபிரசாத் தினமும் மது அருந்த வீட்டில் பணம் கேட்டு தொல்லை கொடுத்துள்ளார். திருமணம் செய்து வைக்க கூறி தாயுடன் தினமும் சண்டையிட்டுள்ளார். சிவபிரசாத் தொல்லைகளை பொறுக்க முடியாத லட்சுமி அம்மா தன் மகனை தேர்த்து கட்ட முடிவு செய்துள்ளார். இதுகுறித்து லட்சுமி அம்மாவின் தாய் புஷ்பா அம்மா தம்பி பூபாலுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மூவரும் இணைந்து சிவபிரசாதை கொல்ல பல நாள் திட்டமிட்டுள்ளனர். இதையடுத்து டிசம்பர் 1 தேதி மாமா பூபாலுடன் சிவபிரசாத் மது அருந்த பிலாப்பூர் கிராமம் சென்றுள்ளார். மது அருந்தி மயக்கத்தில் இருந்த சிவபிரசாத்தை மாமா பூபால் கழுத்தை நெறித்து கொலை செய்து தண்ணீர் இல்லாத கிணற்றில் புதைத்துள்ளார். போலீசில் சிக்கிவிடாமல் இருக்க 1 கழித்து மகனை காணவில்லை என லட்சுமி அம்மா புகார் கொடுத்தார். இது தொடர்பான விசாரணை தீவிரமாக நடைபெற்றது. முன்னுக்கு பின் முரணாக பேசிய லட்சுமி அம்மாவை விசாரித்த போலீசார் தொல்லை தாங்க முடியாமல் தாயை மகனை கொலை செய்ததை கண்டுபிடித்தனர். உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து லட்சுமி அம்மா, அவரது தாய் புஷ்பா அம்மா, சகோதரர் பூபால் உள்பட 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.